ஐ கைஸ் திஸ் இஸ் யூ கேஷ் ஸோ ரொம்ப கேட்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவியூ வீடியோ வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன வந்து கேட்டீங்கன்னா கோப்ரோ டுவல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோப்ரோ டுவல் வந்து வாங்கியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து வருது இதுக்குள்ளே என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இது எப்படி வந்து குவாலிட்டி இருக்குது ஆடியோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிசைன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் லெட்ஸ் கோடியோ ஓப்பன் பண்ணியாச்சு நம்பர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ்னா ஓ கோரோ டுவல் பேக் ஸோ இது ஹீரோ தான் ஸோ ஹீரோ இல்லையா இது ஓகே கோப்ரோ டுவெல் பிளாக் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது போல் ஆப் ஸ்டோரில் ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து கைண்டும் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே வந்து எதனால் அசசஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம் என்ன தான் இருக்குன்னு பார்த்துருமே ஓகே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட் மாதிரி வந்து சூப்பராக இருக்குது ஸோ கோப்போ நல்லா லக்ஸரி பேக் மாதிரி சூப்பராக நல்லாவே இருக்குது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ யா ஓ என்ன இது எடுத்துனா ஒரு புக்லெட் மாதிரி வந்திருக்கு இருக்கு ஒரு கேமரா மார்ட்டி அப்படி பிஃபோர் யூ கேன் யூஸ் இட் ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு கவரில் ஃபுல்லாக ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க எஸ் ஃபுல்லாகவே அதான் எஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன ஓட்டிக்கலாம் போல் வேறு என்ன இருக்குது இதில் எஸ் அவ்வளோதாங்க எஸ் இந்த இந்த செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க இந்த நம்ம கையில் பிடிச்சிட்டு பேசுவோம் பார்த்தீங்களா ஸோ இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் இருக்குது ஸோ இதில் நம்ம வந்து கோப்பை செட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணி காமிக்கிறோம் ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா உள்ள என்ன இது பேண்டு ஐ திங்க் கெட்டில் போகிற பேண்டு நினைக்கிறேன் ஸோ தையில போடுவோம் பார்த்தீங்களா அந்த பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோப்போ வந்து இங்கே கயன்ட் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் ஆமாம் பேண்டு தான் இது ஐ வாஸ் ரைட் நல்லா நல்லா லக்ஸரியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது சொல்லப்பா சொல்ல போகணும்னா எந்த ஒரு ரொம்ப எலாஸ்டிக் ரொம்ப இதுவாக இல்லை பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது நல்ல ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் அப்படி இருக்கும் அது மாதிரி சூப்பராகவே இருக்குது ஸோ இது நம்ம வந்து எட்டில் மாதிரி இருக்கிறோம் கோப்ரோ வந்து செட் பண்ணிக்கலாம் போல் நைஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து நம்ம இது மாண்ட் வந்து இருக்குது ஐ திங்க் இது வந்து நம்ம பைக்கில் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மான்ண்ட்டுனா மாண்ட்னா என்னது ஐ திங்க் இந்த இதில் கைன் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் பைக்கில் ஹெல்மெட்டெல்லாம் கைன் பண்ணி நான் மேபி நான் இதை எதனால் நான் வந்து கைன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துட்டு ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது ரெண்டு பேட்ரி ரெண்டு பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரெண்டு பேட்ரி வந்து கோப்ரோ அவங்களுடைய ஓன் பேட்ரி போல் ஸோ அவங்களுடைய பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பேட்ரி ஃபைன் ரெண்டு பேட்ரி இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் உள்ள என்ன இருக்குது அதுதான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோப்ரோ வந்து எடுக்கலாம் ஸோ இதான் வந்து கோப்ரோ கைஸ் ரொம்ப வந்து சின்ன கேமரா மாதிரி இருக்குது ஆக்ஷன் கேமரா சொல்கிறாங்க லைக் இதை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் சார் எப்படி இருக்கும் நம்ம சொல்லிட்டு ஸோ ஓ ஃப்ரெண்ட்டில் எப்போ ஆன் பண்ணி பார்க்குனதுக்கு அப்புறம் ஸோ கோப்ரோ எப்படி இருக்குது ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ திங்க் அடாப்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் ரெண்டு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ ரெண்டு பேட்ரி ஹோல்டர் அப்புறம் ஹெட்டில் இருக்க பேண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோண்ட் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி பார்த்துட்டு கேமரா ஆன் பண்ணி காமிக்க போகிறோம் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து பேட்டரி போட போகிறோம் ஸோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இது இங்கே டிஸ்பிளே நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒரு பட்டன் வந்து இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பட்டன் இருக்குது ஸோ ரை லெஃப்ட்டில் மோட்னு ஒரு பட்டன் இருக்குது மேலே ஒரு பட்டன் இருக்குது கேமராவில் ஓகேங்களா ஸோ பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போடணும் ஸோ பேட்டரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பட் இருந்தாலும் ஓகே ஃபைன் ஸோ இது நம்ம யூஸ் பேட்ரி சோன் வந்து இங்கே வருது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி போடலாம் ஓகே டன் ஸோ இழுத்துனே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த யூஎஸ்பி இருக்கு பார்த்தீங்களா ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் இங்கே போட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து கைன் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணலாம் ஓகே ஸோ கோப்ரோட பேட்ரி எடுத்துக்கலாம் ஸோ கோப்ரோட பேட்டரி ஸோ வெகு வந்து இன்செர்ட் இட்டு ஓகே ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கனா இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் வந்து பிக்காமல் வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து இப்போ இன்சர்ட் பண்ணலாம் ஓகே டன் ஃபைன் எஸ் நம்ம இப்போ பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் டே விடியோ இதுனா பண்ணிக்கலாம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பேட்ரி போனச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் கோப்ரோவை கோப்ரோ ஆன் பண்ணி பார்க்கலாமா கேளுட்ஸ் கோ ஸோ இந்த எத்தில மோடுன்னு ஒரு பட்டன் இருக்குது ஸோ அந்த பட்டன் கொடுத்து நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம் ஓகே இட்ஸ் கோ ஓகே ஸோ ஆன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீப் சவுண்ட் கேட்டுச்சு என்ன வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோன்னு ஒரு நேம் வந்து வருது

பேட்டரி லைஃப் டென் பெர்சென் கண்டி டிவ் பவரா ஓகே எஸ்டிகார இன்ஸ்டால் பண்ணலாம் ஓகே எஸ்டிகா இன்ஸ்டால் பண்ணணுமா ஓகே ஓகே சார்ஜ் இல்லாமல் என்னாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு சார்ஜ் எஸ்டிகாரி நம்ம போட்டாச்சு ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேங்குவேஜ் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது ஸோ க்ரோ ப்ரோ குவிக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃப்ரெண்டு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதை ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேறு கோயிண்ட்டு கைன் ஸோ இதான் பண்ணணும் ஸோ சைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கைன் பண்ணணும் கண்டினியூஸ் கெஸ்ட்டு கொடுத்துட்டு அவன் வந்து கைன் பண்ணிக்கலாம் கயன்ட்டு ஒர்க் கேமரா அலோ ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ கயன்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சிங் ஃபார் கேமரானு வருது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபீல்டு ஃபோன் ஒரு கோப்ரோ ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கயன்ட் கொடுத்தா வந்து கயன்ட் ஆகிடும் ஸோ ஐ திங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிடணும் ஸோ ப்ளூடூத்ல பேர் ஆயிடுச்சு சவுண்ட் வருது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இதில் ஃபோன்லேயே நம்ம வந்து அசஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னது ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து நம்ம வந்து ஆப் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ வந்து ஃபுல் அப்டே அப்டேட் வந்து ஆயிடுச்சு கோப்ரோ ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எடுத்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணியாச்சு அங்கே நம்ம ஆன் பண்ணலாம் இப்போ ஸோ இதாக பவர் ஆன் பட்டன் இருக்குது மோடு ஓகே கை நம்ம ஆன் பண்ணியாச்சு ஃபைன் ஸோ வந்து அதை எஸ்டிகர் மட்டும் அப்டேட் பண்ண சொல்லுது ஸோ வீடியோ குவாலிட்டி என்ன ஏதுன்னு சொல்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை வந்து ஃபோர் கேலேருந்து ஃபைவ் கே வரைக்கும் லெஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதையும் இருக்கலாம் பட் இப்போ நம்ம வந்து டென் எயிட்டி ஃபோர் கே மட்டும் வந்து வச்சு எடுத்து காமிக்கிறோம் நார்மலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஒரு அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாடிடேஷன் எடுத்து காமிக்கிறோம் குவாலிட்டி இருக்குன்னு ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பீப் சவுண்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் பேர் பண்ணுறது எல்லாமே இதிலே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து ஃபார்ம் மட்டும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கலாம் ஸோ ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்களா ஸோ மேலே எங்கள் ஒரு பட்டன் இருக்கு பார்த்திங்கன்னா இதை அடுத்ததான் வந்து பார்த்திங்கனா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதேமாரி ஃபோட்டோக்குமே அதை ஒரு வாட்டி பிரஸ் பண்ணால் போதும் லைக் நம்ம கேமரா நார்மலாக பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி இருக்குது இப்போ அதான் தான் பார்த்தோம் இந்த தான் பார்த்திங்கனா ஒயிட் ஸ்கின் இருக்குது ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏற்ற மாதிரி எப்படினா ஒயிட் ஸ்க்ரீன் வந்து வச்சிக்கலாம் ஸோ ஓகே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வைக்கிறேன் ஸோ அப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா டாப் மேலே இது கிளிக் பண்ணலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ கிளிக் பண்ணி பீப் ஒன்று கேட்கும் பாருங்க எஸ் பீப் சோ கேட் கேட்க ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ரெக்கார்டு வந்து வந்து அதே அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அக்கே இதை ஒரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணால் போது ரெக்கார்டிங் வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ ரெக்காரிங் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்டி கார்ட்டில் சேவ் ஆயிடும் ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா வந்து பார்த்திங்கனா மேலே இப்படி தலைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து இருக்கும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ வாய்ஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் மாண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து காமிக்கிறேன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் நம்ம இப்போ எப்படி பண்ணுறது செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த சைடில் இந்த மோடு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா பவர் ஆன் இது ஆன் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா மோடு வந்து ஆட்டோமெட்டிக்காக ஆன் ஆகுது அதேமாதிரி சார்ஜ் வந்துருக்கும் காமிக்குது சார்ஜ் அந்த எஸ்டி ஸ்டோரேஜ் எல்லாமே காமிக்குது அதேமாதிரி ஃப்ரெண்ட் சைடில் இங்கே ஒரு இது இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இங்கே கேமராவில் என்ன ஓடுதோ ஐ மீன் இங்கே தெரியுது பார்த்திங்களா இது வந்து நம்ம எடுக்கும்போது இந்த சைடு வந்து பார்த்துக்கலாம் ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய வீடு இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடுற வந்து பார்த்திங்கனா கைன்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா லாங் ப்ளஸ் பண்ணுறேன் எஸ் ஸோ பவரிங் ஆஃப் ஆயிடுச்சு பவர் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ கேமரா ஃபுல்லாக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட்ரை வந்து நம்ம எப்படி கைன் பண்ணுறது பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபஸ்ட்டு கைன்ட் பண்ணணும் ஸோ கோப்ரோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி கயின் பண்ணிக்கலாம் எஸ் அழகாக கயின்ட் ஆயிடுச்சுங்களா இப்போ அதுக்கூட வந்து இந்த ஸ்க்ரூ எடுத்து இந்த பக்கம் நம்ம வந்து போட்டு டைட் பண்ணணும் ஒரு தான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம டைட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் இந்த ஓல்ட்ரை வந்து கைன் பண்ணணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் மாதிரி இருக்குதுல இது வந்து இது உடைய மாதிரி இருக்காக ப்ரொட்டெக்டிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட இப்படி வந்து அதை அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை வந்து மேலே எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரெஸ் பாயிண்ட்டு இப்படி ப்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் ஏன்னா உள்ளே போகாது ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும் நினைக்கிறேன் எஸ் எஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் மட்டும் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து லூஸ் பண்ணது அப்புறம் லூஸ் ஆயிடுச்சு ஸோ டைட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல வச்சு வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டில் வந்து நம்ம வீடியோ வந்து எடுத்துக்காட்டும் எப்படி இருக்குது அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் வந்து சொல்கிறேன் அந்த வீடியோ குவாலிட்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குமா இல்லைன்ற நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோடன்னு சொல்லியிருக்காங்க அது தண்ணியில் போட்டால் மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஸோ ஃபோர் கேல குவாலிட்டி எப்படி இருக்குது அந்த நம்ம வாய்ஸ் விரும்பி பார்த்து கமெண்ட் சிக்ஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் இப்போ வந்து என் வாய்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரில் கேட்டிருக்கீங்க சொல்ல பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது என்னால் குறையும் சொல்ல முடியாதுன்னு கிடையாது பட் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸோ அது என்ன வந்து கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து அவுடோரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வ்ளாக் எடுத்து பார்த்தேன் ஸோ அதில் என்ன ஆகுதுனா வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்கனா நான் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணுறேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃப்ரெண்ட்டில் வந்து என்ன ஃபேஸ் தெரியுதா நான் அப்படியே வந்து இப்போ திருப்பினா ஸோ இதுவும் வந்து இப்போ இங்கே இப்போ ஒரு வியூ பார்க்குறீங்களா ஸோ இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கர் ஆகும் ஸோ டபுள் சீராக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது வச்சுங்களேன் இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூடியூபருக்கு பெஸ்ட் இருக்குது வந்து கேட்டிங்கன்னா மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் எனக்கு தெரியல நான் இதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறது அப்புறம் தான் எனக்கு தெரியும் எனக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு மேபி பார்க்கலாம் பட் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடல் இருக்கேன் ஸோ இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கதாக கூட எனக்கு தெரியல ஸோ கேட்கணும் நினைக்கிறேன் நல்லா ஐ திங்க் ஆடியோ மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் சம்பாட் ஃபைன் எனக்கு தோணுது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நிறையா நிறைய டைமில் வந்து யூஸ் ஆகணும் கொஞ்சம் குட்டி ஒன்று இருக்கா ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு போய்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டராகவும் நான் நினைக்கிறேன் அண்ட் தென் யா பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாண்ட்ரீஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இந்த கோப்ரோட எடுத்த மாண்டிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஸோ அந்த மாண்டிரீஸ் வந்து நான் லாஸ்ட் ஆட் பண்ணி பார்க்குறேன் உண்மையாக இது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் குடு ஒர்த்தாக வந்து கேட்டிங்கன்னா எஸ் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் மற்ற ஐஃபோன் அண்ட் தென் இதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது அதை அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவோன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பிகர் யூடியூபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கோபுரம்லாம் வந்து போகக்கூடாது ஸோ இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கனா மோஸ்ட்டாக யார் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் லைக் மோட்டர் வாகஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா என்னது ரிவ்யூ பண்ணுறாங்கள டேபிளில் வச்சு ரிவ்யூ பண்ணலாம் ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் ஐ திங்க் யெஸ் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் தான் வந்து இருப்போம் மேபி பார்க்கலாம் போக ஸோ கோபுரம் ரிவியூ வந்து இதாங்க ஸோ சம் வாட் குட் கூட்டு தான் சொல்லுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் நைன் வந்து கொடுப்பேன் ஸோ ஜஸ்ட் அந்த ஆடியோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது மோஸ்ட்டாக ஆடியோ மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கோப்புரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு குவாலிட்டி வைஸ் சரி ஃபோகே ஸ்லோ மோஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒயிட் ஸ்க்ரீன்லேருந்து ஏ டுஸ்ட் அண்ட் உண்மையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐம்பதாயிரருவாய்க்கு இவ்வளோ காசு கொடுத்து இந்த கோபுரம் வாங்குறது வருத்தம் இல்லையா உங்களுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கமர்சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்